பசங்க முடிஞ்சிட்டேன். இப்ப நம்ம என்ன போக போனா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்டேட் தான். முக்கியமா ஒரு தாறு மாறான ஒரு போஸ்டர் திசை இருக்கு, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நான் கூட கம்யூனிட்டி டப்ல கூட போட்டிருக்கேன். பட் வழக்கம் போல அந்த போஸ்டர் தாறு மாற இருந்தாலுமே அதுவுமே ஃபேன் ஆர்ட் மாதிரி தான் இருக்கு. அதாவது ஃபேன் ஆர்ட்னா பாக்கிறதுக்கு அனிமேஷன் மாதிரி இருக்கும். சோ அந்த போஸ்டருமே அனிமேஷன் மாதிரி தான் இருக்கு. அதோட சேர்த்து இன்னொரு போஸ்டருமே யூஸ் பண்ணிக்காங்க, அதோட பிரேக் டவுன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஸ்கிரீனிங்ல நமக்கு நிறைய ஸ்பாயிலர்ஸ் கிடைக்கும் சொல்லி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க சோனி, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் யூனோ ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாத்துருவோம். அதுக்கு நான் முன்னாடி புதுசா இருந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வரதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல நம்ம பிரேக் டவுன் ரிவ்யூ எல்லாமே வரும், எக்ஸ்பிளேஷன் மொத கொண்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், போன வீடியோ நான் டிலேட், அதாவது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்னா இன்னும் முடியல, அதாவது அந்த கிராபிக்ஸ் முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட உருவத்தை பாருங்க, அச்சஸ்ல அனிமேஷன் மாதிரியே இருக்கும், அஃப்கோர்ஸ் ஃபேன் ஆர்ட் மாதிரியே இருக்கு, பட் போஸ்டர் நல்லா தான் இருக்கு. ஆனா எதுக்கு அனிமேஷன் மாதிரி இருக்கும், இது ரியலா இருந்தா இதை விட நல்லாவே இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னால அதாங்க, அவங்க படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும், இதுல இதுக்கு வேற விஎஃப்எக்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் டைம்ல சும்மா எடுத்து ஃபேன் ஆர்ட் மாதிரி அடிச்சுடுறாங்க. ஆனா தான் போஸ்டர்ஸ் அவ்வளவு சூப்பரா இல்ல ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கு. வெல், போஸ்டர் தான் ஒரு படத்துக்கு மனசுலே நிக்கும், அந்த படம் இவ்வளவு சூப்பரா இருக்குமோன்னு, அதுலயே இவங்க அவ்வளவு கவனம் கொடுக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம், மேபி மூணு ஸ்பைடர்மேன் இருக்க மாதிரி போஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா அது சூப்பரா இருக்கும். எப்படி இருந்தாலும் படம் வரதுக்கும் அப்புறம் தான் வரும், அதனால வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட மேல இருக்க ஒரு பில் போர்டுல மர்டரர்னு எழுதிருக்கு. இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த மார்பேஸ் ட்ரெயிலர்ல நம்ம டோபி மெகா ஸ்பைடர்மேன் நேம் மர்டர்னு சொல்லி தான் எழுதிருப்பாங்க, அந்த இதுக்கு தான் புரிஞ்சு. ரெண்டுத்தையும் சிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா. இந்த படத்தோட கடைசியில அந்த படத்துக்கும் மார்பேஸ் படத்துக்கும் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்க போது, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிங்க் நடக்கும், அதாவது யூனிவர்ஸ் சிங்க், ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னா சேருது, எல்லாருமே மர்ஜ் ஆகுது அப்படின்னு. சோ அதை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அப்புறம் கீழே ஸ்பைடர் சிம்பிள் போட்டு நோன்னு போட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் ட்ரெயிலர்ல பார்த்த பப்ளிக் எனிமி ஒன், அதுக்கும் கீழே நம்ம ஸ்பைடர்மேனை ஜெயில போட்ட மாதிரி ஒரு போட்டோ நல்லா பார்க்கலாம், நீங்க கம்பி இருக்கிறத பார்க்கலாம். சோ ஜெயிலுக்குள்ள போடணும்னு சொல்லி போடுறாங்க ஸ்பைடர்மேனை. சோ இப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு குடச்சல கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குன்னா தலைவன் யாரு, வேற யார், ஜேஜன ஜேம்சன் தான். சோ அவர் சொல்றத மக்களுமே அப்படி நம்புறாங்க, அதனால பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் கவலைப்படாது. அது மட்டும் இல்லாம இது நடக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி ஒரே பனிமூட்டமா இருக்கா, பனி புரியுதா, எப்ப பனி புரியும், வேற எங்க, கிறிஸ்மஸ்ல தான். சோ கிறிஸ்மஸ் படி பார்த்தா நம்ம ஹாக்காயுமே கிறிஸ்மஸ்க்கு ஒரு அஞ்சு நாள் மட்டும் தான் நடக்குது. அப்ப ஹாக்காய் நோவேகம் ஒரே டைம்ல இருந்தானுங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹாக்காய் நோவேகம் ஒரே டைம்ல இருந்தா கிறிஸ்மஸ் டைம்ல. அதுக்கப்புறம் ஒரு ஐமேக்ஸ் போஸ்டர் இருக்கு, அதுல நம்ம எல்லா போஸ்டர்லயும் பார்த்த டெம்ப்ளேட்ட போட்டிருக்காங்க. அதுல நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணிட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதாங்க. நடுவில் ஐமேக்ஸ் இருக்கு, அதுல வெப்புமே இருக்கு, வெல் கலர்ஃபுல்லா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே இந்த போஸ்டர்ல இருக்க டெம்ப்ளேட்ஸ்னா எடுத்து அப்படியே மேட்ச் பண்ணி புது போஸ்டரா மாத்தி பத்தி விடுறாங்க. இது என்ன கணக்கு தான் எனக்கு சுத்தமா புரியல. சரி, அதுக்கப்புறம் ஸ்கிரீன் எக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்ல நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட ஒரு டிவி ஸ்பாட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அது எத்தனை டிகிரி, அதாவது நீங்க அந்த உலகத்துக்குள்ளே போற மாதிரி 270 டிகிரிங்க, உங்களால ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியும், லெஃப்ட்ல பார்க்க முடியும், ரைட்ல பார்க்க முடியும். நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் அதுதாங்க, பட் அந்த வீடியோ ஃபுல்லா காமிக்க முடியாது, ஏன்னா திடீர்னு காப்பி ரைட் போட்டாங்கன்னா அந்த போட்டோவை காமிக்கிறேன். அந்த வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம்ல லிங்க் இருக்கு, அதுக்குள்ள போய் பாத்துருங்க. என் ஐடி தான் அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இதுல போட முடியாதுன்னா அதுல தான் போடுவேன். நல்லவே பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பரா இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம போறோம்னு. பட் இந்த மாதிரி தியேட்டர் தான் நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல, இருக்கனா கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா. பட் என் ஊர்ல இந்த மாதிரி தியேட்டர் ஒண்ணு கூட கிடையாது. இதுல என்ன பார்த்தா என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த படத்தை பார்க்க மாட்டோம், அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம், ஒரு லைஃப் ஃபீலிங் கிடைக்கும். பட் கண்டிப்பா இது தமிழ்நாட்டுல இருக்காங்கிறது இல்ல, மேபி உங்களுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி, போஸ்டர் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு லீக்டு ஃபுட்டேஜ் வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் அதையுமே என்னால காமிக்க முடியாது, பட் அதை காமிச்சதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லங்க. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தோம்ல ஸ்பைடர்மேன் டாக்காக்கு சண்டை போறது, சோ அத டாப் வியூல இருந்து, அதாவது ஹெலிகாப்டர் வியூல இருந்து காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் பெருசா இல்ல. ஒருவேளை அதோட ஃபுல் கிளிப்புமே இல்ல சேர்ந்துச்சுன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றேன், மறக்க மூவி ஃபாலோ பண்ணுங்க. பட் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சது வெறும் 9 செகண்ட் தான், அதுலயுமே பெருசா ஒண்ணு இல்ல. பட் ஃபுல் கிளிப், அதாவது 30 செகண்ட் கிளிப் அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா நான் ஃபுல்லா அப்படியே இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். இப்ப வாங்க, நம்ம அந்த ஸ்பாயிலர்னு சொல்லி இருந்தோம்ல, ஸ்பாயிலர் நமக்கு கிடைக்கும் மூணு ஸ்பைடர்மேன் இருக்காங்களா இல்லங்க தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தால, சோ அதுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க சோனி. அது என்னன்னா, எல்லா படத்துக்கு முன்னாடி பிரஸ் ஸ்கிரீனிங் வைப்பாங்க, எல்லா மீடியாக்காரங்க போட்டு காமிப்பாங்க, முழு
படத்தையுமே போட்டு கிடப்பாங்க. பட் இந்த முறை சோனி வெறும் 40 நிமிஷம் தான், வெறும் 40 நிமிஷம் தான், கிட்டத்தட்ட டிவி ஸ்பாட் அப்புறம் ட்ரெய்லர்லயே 40 நிமிஷம் படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. சோ அந்த 40 நிமிஷத்துல தான் போட்டு காமிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கே இப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெல் படம் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போட்டு காமிக்கிறனால அந்த பிரஸ்ல இருந்து நூத்து கணக்கான பேர் பார்ப்பாங்க. அந்த நூத்து கணக்கான பேர்ல ஒரு கருப்பாடுங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டுறாரு. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் லீக் பண்ணி விட்டுறாரு. அந்த படத்துல இருக்க சர்ப்ரைஸ், அதோட கதை, அது எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டுறாரு, ஸ்பாயிலும் பண்ணி விட்டுறாரு. சோ அதனால படத்தோட பட்ஜெட் அதுக்கேத்த பாக்ஸ் ஆபீஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம சோனி இதை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கு இந்த மாதிரி பண்ணதில்லன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்த 40 நிமிஷத்துல கண்டிப்பா 3 ஸ்பைடர்மேன் காமிக்க மாட்டாங்க. படம் 2.5 மணி நேரங்க. சோ அதுல இருந்து 40 நிமிஷம் ஒன்னு தான் காமிக்கிறாங்க. அப்ப மிச்சம் இருக்க 100 நிமிஷத்துல மிகப்பெரிய விஷயம் என்ன இருக்கு, கண்டிப்பா சர்ப்ரைசஸ் நிறையவே இருக்கு. அதை மறைக்கிறாங்க, இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி தான் 3 ஸ்பைடர்மேன் இருக்காங்க, அது ஸ்பாயில் ஆகக்கூடாதுதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு. வெல் நடக்கட்டும், பட் நம்ம சோனி ஓனர்ஸ்ல முடிவா தாங்க இருக்காங்க. 3 ஸ்பைடர்மேன் இருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த படம் வர வரைக்கும் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு. சரி இப்ப காப்பாத்திடலாம், ஸ்பாயில் பண்ணாம இருந்தலாம், பட் பிரீமியர்ல ஃபுல் படத்தையும் போட்டு காமிச்சுதான் ஆகணும். அது 13ஆம் தேதி நடக்குது, படவத்துக்கு 3 நாள் முன்னாடி. சோ அப்ப என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி பிரீமியர்ல இருந்து எந்த விதமான ஸ்பாயிலரும் வராம இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இதோட ஸ்பைடர்மேன் அப்டேட்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்டேட் போகும். அது என்னன்னு ஆல்ரெடி சொல்லி இருந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ட்ரெய்லர் இருக்குல்ல, அந்த ட்ரெய்லர் இப்போதைக்கு அதாவது இந்த மாசம் கடைசியில வரும்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப சர்ப்ரைஸா என்ன லிக்கு கிடைச்சிருக்கா, ட்ரெய்லரை ஃபுல்லா முடிச்சிட்டாங்க, VFX எல்லாமே முடிஞ்சிச்சு. ட்ரெய்லருக்கு இப்போதைக்கு ட்ரெய்லர் ரெடியா இருக்கு, எப்ப வேணா ரிலீஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத விட்டுதான், ஏன்னா ஸ்பைடர்மேன் நோவி ஹோம்ல நடந்த ஒரு மிகப்பெரிய தப்புக்கு அதை சரி பண்ண போய் தான் நம்ம டாக்டர் சேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்குள்ளே போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் ட்ரெய்லர்ல ஸ்பைடர்மேன் நோவி ஹோமோட நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், அவங்க மல்டிவர்ஸ் எப்படி அசஸ் பண்ணாங்க அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸ்பைடர்மேன் நோவி ஹோம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களே அவங்க மேல மண்ணை குடிக்கிற மாதிரி அவங்களே நிறைய ஸ்பாயிலர்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்பைடர்மேன் நோவி ஹோமுக்கு. சோ அதனால அந்த பைத்தியக்காரத்தனத்தை அவங்க கண்டிப்பா போன போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு தான் ஸ்பைடர்மேன் நோவி ஹோம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். பட் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் ஸ்டார் மாதிரி இருக்க போதுங்க ஸ்பைடர்மேன் நோவி ஹோமோட, ஏன்னா அதுல எக்ஸ்மென்னா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க, நம்ம லோக்கியுமே வர போறாரு. ஆமாங்க, லோக்கி சீரிஸ்ல பார்த்தோம்ல அந்த லோக்கி வர போறான்னு சொல்லி லீக் கிடைச்சிருக்கு. இத்தனைக்கு என்ன செல்வி கூட வருவாங்களா? சோ ஆக மொத்தம் மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்னா சும்மாதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல இருக்காங்க. பட் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் நம்ம எம்சியுவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், அதுக்கு தான் சொல்றேன். எம்சி ஃபேன்ஸ்க்கு தான் அது செம கொண்டாட்டமா இருக்க போகுது. சோ அப்படியே மல்டிவர்ஸ் பத்தி பேசும்போது, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. மல்டிவர்ஸ் இல்ல ஸ்பைடர்வர்ஸ், பேரர்கள் ஐட்ட கன்ஃபியூஷனா இருக்குல்ல. சோ அந்த படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுதான் பேச்சு. அப்படி பார்த்தா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரப்போதுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் லுக் வரப்போது. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அதாவது இன்னைக்கு December 4th வரப்போது. இந்தியன் டைம் படி பார்த்தா நாளைக்கு கூட வரலாம், வரப்போது அப்படிங்கிற ஒரு லீக் கிடைச்சிருக்கு. இதை ப்ரொடியூசருமே டீஸ் பண்ணிருக்காரு அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல, ஸ்பைரோட வெப் ஸ்பைடர்னா போட்டு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த மல்டிவர்ஸ், சாரி ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் தாறுமாறா இருக்க போது அதுல நம்ம டாம்லான் ஸ்பைடர்மேன் கூட வரலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி அப்டேட்டா ஹாக்காய் அப்டேட். சோ ஹாக்காய் சீரீஸ்ல எலினா பெலவோ வருவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா வரதான் போறாங்க, அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புதுசா ஒரு ட்ரெய்லர்ல எலினா பெலவோட புது அவுட்லுக்கை காமிச்சிருக்காங்க, அவங்க கூட நம்ம கேட் பிஷப்பாக்காயும் பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா வர போறாங்க, எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட வர போறாங்க. எபிசோட் 4 செம சூப்பரா தாறுமாறா இருக்க போது, அல்ல கிங் பின்னுமே காமிக்க போறாங்க, அதோட சேர்த்து எலினா பெலவையுமே காமிக்க போறாங்க அடுத்த வாரம் புதன்கிழமை. யார் என்ன வெயிட் பண்ணுறீங்கதா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, எது பிடிக்கலங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஏதாச்சும் நான் தப்பா சொல்லியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Only 2 weeks to Spider-Man No Way Home. Sinister, signing off. Bye-bye.